ஓட்டுகளை பெறும் பொழுது, வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது புகழூர் தாலுகா உருவாக்கப்படும் என்று சொன்னார்கள். உருவாக்க வேண்டும் என்று போராட்டம் பண்ணினார்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள், கடையடைப்பு செய்தார்கள். எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. தாலுகா வராது என்று தான் கிண்டல் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கோரிக்கையை வைத்தவுடன் கோரிக்கையை பரிசீலித்து அந்த அளவிற்கு அந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்ன உடனே குறிப்பாக காவேரி நதி ஓடுகிறது அரவக்குறிச்சியின் ஒரு பகுதியில். ஆனால் பரமத்தி அரவக்குறிச்சி ஒன்றியங்களில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. 1200 அடி ஆழ்குழாய் கிணறு அமைத்தால் கூட தண்ணீர் வருவதில்லை. வறட்சியான பகுதியாக இருக்கிறது. குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் சென்ற நிதிநிலை அறிக்கையில் 250 கோடி ரூபாய் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிதியை கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார். நாமக்கல் மாவட்டத்திற்கும் இங்கே இருந்து குடிநீர் எடுத்துச் செல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய காவேரி ஆற்றில் மணல் இல்லை. தண்ணீர் அமைச்சர்கள் சேலத்தில் இருப்பதை அறிந்து 2 பஸ் எடுத்து 100 பேருக்கு கூட்டிட்டு அவர்களுக்காக அரை மணி நேரம் வெயிட் பண்ணார். இது மாதிரி கருத்து சொன்னோம். எல்பிபி என்பது கரூர் மாவட்டத்தின் கடைமடை பகுதி. என்ன பண்ணுகளும் தெரியாது. கரூர் டிஸ்ட்ரிக்ட் கடைசி வரைக்கும் தண்ணி வந்தாகும் சொன்னார். கடைசி வரை தண்ணீர் வந்ததா இல்லையா என்பதை உங்களுக்கு தெரியும். இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும். இது தமிழகத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நடக்காது அவ்வளவு சீக்கிரமாக. ஆனால் இதெல்லாம் தெரிந்தவுடன் சொன்ன உடனே அதை செய்து கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார். எவ்வளவு அம்மா இருந்த காலத்தில் பொங்கல் பரிசு கொடுத்தார். ஒரு விதவை உதவித்தொகை பெறும் பயனாளி தமிழ்ச்செல்வி. விதவை உதவித்தொகை பெறும் பயனாளி திருமதி உமா. கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறும் பயனாளி திருமதி செல்வி. முதுர்கன்னி உதவித்தொகை பெறும் பயனாளி பூங்குடி.